வெல்கம் டு பப்ஜி லே தமிழ் ஐடி சேனல். நான் உங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டியோ ஸ்கோல ஒரு சூப்பரான கேம்ல தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த கேம்ல உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதேமாரி கேம் பிளேஸ் தான் வாய்ஸ் கமெண்ட்டோட தமிழில் ரெகுலராக பார்க்கணும்னு ஆசைப்படினா கீழே இருக்க இந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பிள்ளைக்கான ஆளில் பிடிச்சிக்கோங்க. இதை நம்பி தாண்டா நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணோம். பட் ஆனால் வீடியோவே போடாமல் இத்தனை நாள் சாவடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்புறது தான் கேட்குது. பட் இதுக்கான ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம கேம் பிளே மட்டும் பார்ப்போம். இது ஒரு பெஸ்ட் கேம் பிளே அப்படின்னா சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஒர்ஸ்ட் கேம் பிளேவும் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஒரு ஓகேவான கேம் பிளேவாக இருக்கும். ஸோ கேம் பிளே ஸ்கிப் பண்ணாமல் முக்கியமாக ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? கிளைமேக்ஸில் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன். ஏன் அத்தனை நாள் வீடியோ போடலை, இதுக்கு நம்ம பப்ஜி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம கேம் பிளே பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இறங்கிற கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் தான். ஸோ ஸ்டேடியமில் நிறைய எனிமி வருவாங்க தான் இறங்கணும். பட் ஆனால் இந்த அளவுக்கு கூடிய வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஸோ கூடிய இருக்குள்ள நம்ம டக்குன்னு அவாய்ட் பண்ணி போகிறது நல்லது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நான் கீழே கிழிச்சு வந்து கன் எடுத்துட்டேன். ஏகே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக பக்கத்தில் போய் இருந்தேன் அவனுக்கு பண்ணு. ஸோ ஒரு எனிமி வந்து இப்போ நம்ம பேர் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அவங்கள அவாய்ட் பண்ணாமல் அவங்க கூட போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டீம் கோஆர்டினேஷன் சொல்லுவோம். ஸோ இது கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் மேட்ச் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி விளையாடுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் ஃபைட் எடுத்திருக்காரு, நானும் பார்த்தீங்கன்னா போய் பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அழுத்தி விட்ருவான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டீம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தோற்று போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே நீங்களே மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கும். ஸோ பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் லேக் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. ஸோ லைட்டாக பிக் பண்ணி அடிக்கிறேன். உங்களுக்கு தெரியுது அந்த லேக் மாதிரி டக்குன்னு அந்த ஒரு ரியாக்ட் கரெக்டாக வரமாட்டேது. பட் ஆனால் லேக் ஆகிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து சமாளிங்க ப்ரோ, நான் சுற்றி போய் அங்கே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி போனேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருந்தான் பார்த்தான். ஸோ உள்ளே போயிட்டான். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நான் சுற்றி போய் அடிக்கலான்னு போயிட்டுருக்கேன். ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா கிரேனட் போட்டே முடிச்சு விட்டாரு அந்த ஜன்னல் வழியாக. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த ஓடிட்டு இருந்தாலே அவனை போய் அடிக்கிறது போயிட்டுருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவரை நாக் பண்ணி விட்டாரு. ஓகே, இங்கே இருக்க மாதிரியாக ஓடியாந்த. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு முடிச்சாச்சு. இவனும் பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்கான். இப்போ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இவனில் கில் பண்ணிவிட்டு அடுத்தடுத்துக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஒருத்தன் மட்டும் எங்கே தப்பிச்சிட்டான். பட் அந்த ஒருத்தனை மட்டும் இப்போ தேடியே ஆகணும். ஓகேவா? அந்த ஸ்டேடியத்தில் தான் கண்டிப்பாக இருப்பான். எங்கே இருப்பான் கொஞ்சம் தேடி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு கீழ் பண்ணியிருக்கோம், அவர் எத்தனை கீழ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஓகே, சுற்றி சுற்றி பார்த்த கீழே எங்கேயுமே எனிமே இல்லை. மேலே வந்துட்டு பார்க்கல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் ஃபூல் பக்கத்தில் ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஓகேவா? அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட பாருங்கள், கொஞ்சம் ஒரு பிளேயர் இங்கே வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கிரேனேட் கையில் எடுத்து போட்டேன். ஸோ கரெக்டாக இவன் தான் லாஸ்ட் பிளேயர், நீங்களே பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நின்னா டப்புன்னு கிரேனேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்டாக செத்து போய்ட்டு இப்போ நம்ம ஆளு கீழ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அவன்கிட்ட போயிட்டு தேவையான லூட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே எனக்கு புல்லட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போய் புல்லட் எடுக்க போயிட்டுருக்கேன். ஓகே, தாம்சன் ஏகே தான் இருக்குது. இப்போ நம்ம தேவையான லூட்டை இங்கே அடிச்சிக்கலாம். ஓகே, ரைட் M4 இருக்குது. நான் தாம்சனத்துக்கு போட்டு இப்போ M4 எடுத்துக்கிறேன். M4க்கு தேவையான புல்லட் எல்லாமே எக்கச்சக்கமாக வச்சிருக்கான். ஓகே, சூப்பர். அந்த இடத்துல ஃபைட்டிங் முடிச்சாச்சு இப்போ ஸ்டேடியத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுங்காட் பக்கம் வந்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி இருக்காங்க. நம்மளை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணிவிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, டக்குனு ரைட்லேருந்து அடிச்சிட்டான். கொஞ்சம் புதுசாக விளாட்ற மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் கேப் எடுத்துட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் அது பிக்கப் பண்ண வரல. போக போக கண்டிப்பாக இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை பற்றி கடைசியில் நான் பேசுகிறேன். பட் இப்போதைக்கு கேம் போய் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப் யூஸ் பண்ணி அவர் ரிவ்யூ பண்ணுறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி ரெண்டு ஸ்குவாட் அடிச்சிக்கிறானுங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிக்கலாம். ரிவ்யூ பண்ணிவிட்டு டக்குனு ஹீல் பண்ணிவிட்டு நம்மளும் போய் குறுக்க பூந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணி ஃபைட் எடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி பண்ணக்குள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு எவனோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி பண்ண போகிறீங்க, அப்போ வர கடுப்பு வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிரேட் எதுக்காக தூக்கி போட்டேன்னா அங்கே ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. லக்கில் ஏதோ ஒரு கிள்ளு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற நம்பிக்கையில் தூக்கி போட்டேன். பட் ஒரு கிளமே கிடைக்கல. இங்கே பாருங்க, நாக்காய் உள்ள ரூமுக்குள்ளே தவழ்ந்து வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ ஆள் அப்போ இங்கே வரணுங்கன்னா கண்டிப்பாக ரூமுக்குள்ளே ஆல்ரெடி ஆள் இருக்கணும், இல்லை சேஃபாக இங்கே கவர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. ஸோ இப்போ போய்த்து முடிஞ்ச அளவுக்கு போட்டு அழுத்துட்டுலாம். ஓகே, ரெண்டு பேர் வரானுங்க பாருங்க. ஃபஸ்ட்டு இவனை முடிச்சு விட்றலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் அழுத்தியாச்சு. அவரை பார்த்தீங்க கிள்ளு யோசிக்கல. அஞ்சு கிள்ளு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இங்கே ஒருத்தன் தானே இங்கே இங்கே லூட்டெல்லாம் போட்டுட்டு இங்கே போயிட்டு இருக்கான் ப்ரோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எட் இருக்குது. 3x இருக்குது. 3x எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு போடலாம் M4. ஸோ கரெக்டாக இருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் நாக்கா நம்ம போயிட்டான். நம்மளை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு. அவரது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இங்கேயும் ஒருத்தர் தப்பிச்சிட்டான். லாஸ்ட் ஆளும் பார்த்தீங்கன்னா இங்கே நாக்காய் தான் இருந்தான். பட் ஆனால் டேரக்டிக்கல் ஆகவே இல்லை யாருமே. ஸோ இங்கே இருந்த ஸ்குவாட்லேருந்து எவனோ தப்பிச்சிட்டானுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடி திட்டம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைரிங் சோன் கேட்டுச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்டேடி திட்டம் வந்துட்டோம். ஓகேவா? ரெட் சோன் வேறு, டக்குனு முடிஞ்சவரைக்கும் ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடுவோம். ஓகே, உள்ளே போய்ட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேடியமில் சவுண்டு வந்து நின்றுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு சவுண்டு கேட்குது. இப்போ ஸ்டேடியம் வந்துட்டோம், அங்கே வந்து சவுண்டு வச்சுன்னு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்டு சவுண்டு கேட்குது. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, மேலே வந்துட்டேன். ஓகே ஓகே, ரைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கீழே பார்த்துங்க, ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ இப்போ நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது கீழே போய் ஆகணும் டக்குன்னு. முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறேன் இந்த பக்கத்துலையா. ஓகே, நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துலேருந்து எனிமி வரதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அதனால் எப்படி வந்துட்டுருக்கேன்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட்டு கொடுத்தோம், சேம் டைம்ல நாக் பண்ணிட்டாரு. ரீலோட் பண்ணுற டைம்ல பார்த்தீங்கன்னா அவனோட டீம் இங்கே வந்துட்டான், அப்படியே மூவ் பண்ணி அடிச்சு சாப்பிடுச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 6 கிளி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ இது வரைக்கும் மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த மேட்ச் உங்களுக்கு போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு போர் அடிச்சது, ஏதோ ஒரு விதத்தில் போர் அடிச்சதுன்னா அது எதனால போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா அடுத்த டைம் கண்டிப்பா நான் திருத்திக்குவேன், ஓகேவா. இப்போ ஸ்டேடியத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் பக்கம் சவுண்ட் கிடைச்சு, அங்கே போய் நம்ம வியூ பார்க்க போறோம். ஸோ ஒரு டைம் ஒரு வியூ வாட்ச் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். ஓகேங்க பாருங்க, ஒரு டீமே ஃபுல் ஸ்குவாடையும் மொத்தம் காசு ஆகிட்டு இருக்கு இடத்துல. ஓகே, ஸ்டேடியம் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லைட்டாக ஹிட்டு கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு படுத்திட்டேன் அந்த பில்லில். இந்த உட்டன் சாக் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்த நிற்கிறான், இங்கே ஒரு ஸ்னேக் படுத்திருக்கான். ஓகே, ரெண்டு பேர் இங்கே இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டு அவனை காரில் ஏறுறது ட்ரை பண்ணிருக்கானுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஜாக் இருக்கானில இந்த ரெண்டு பேர்த்த நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரைட் சைடு இருக்கவனை பார்த்துக்க ப்ரோ அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக் பின்னாடி இருக்கோம் மட்டும்தான் எனக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நான் இருக்கேன், ஓகேவா. கார் எடுத்து இருந்தா இங்கே பார்த்துங்க, ஒருத்தவன் டாம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நாக் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக அவன் கில் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிரேனட் எடுத்தேன். கரெக்டாக அந்த கிரேனட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் பாருங்க தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரிவியூ பண்ணுறதுக்கு இன்னொருத்த வந்துருப்பா நட்டு அந்த படுத்திருந்தாலே பில்லில். ஸோ அவனு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்டேன், இப்போ ரெண்டு பேர் அங்கே நாக்கில் இருக்கானுங்க, இன்னும் ரெண்டு பேர் எங்கேயோ ஆக்டிவாக இருப்பானுங்க. அந்த கார்கிட்ட இருக்கான்னு நினைக்கிறேன், நம்மளால் போட்டு வாங்கிட்டு இருக்காரு, அந்த காரே ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாக்கில் ஒருத்தர் இருக்கான், ஸோ அதை போய் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நம்மளால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே இன்னொரு நாக் வச்சுட்டாரு, இன்னும் ஒருத்தர் தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு போய் நாக் பண்ணிவிட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா கில் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கோம், ஓகேவா. ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே போனுங்க, ரொம்ப வளாட்டாகவே இருக்கணும் இந்த இடத்துல. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நாக்கில் இருந்தோன்னே பார்த்தீங்கன்னா அழுத்துட்டாரு, கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 8 கிலோ எடுத்துருக்கு. ஓகே, இந்த இடத்துல தேவையான லூட்டில் எடுத்துக்கலாம், 6 ஸ்கோப், 4X ஸ்கோப், 5mm, 7mm எல்லாமே இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் லூட்டிங்க அடிச்சிக்கலாம், ஓகேவா. எனக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹெல்மெட் மட்டும் ஒரு 3rd லெவல், இன்னொரு 2nd லெவல் அட்ஜஸ்ட் ரெண்டுமே கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல. ஓகே, 1st லெவல் தான் இருக்குது ஹெல்மெட், 2nd லெவல் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பத்தாது, எல்லாமே கரெக்டாக இருந்தால் கொஞ்சம் ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக்கி டவுன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி லைட்டாக பார்த்துட்டே இருக்கேன். ஸோ பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு திடீர்னு பயந்து டக்குனு ஒரு பிளேயர்னு நினச்சேன், பட் ஆனால் அது ஒரு பாட்டு. கிளைமேக்ஸில் வந்து இந்த மாதிரி பாட்டு வந்து பயங்காட்டுது. ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, 9 கிலோ இந்த பாட்டு தான். ஓகே, முடிச்சாச்சு 9. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்காக இப்படி சுற்றிட்டு இருக்கோம், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து கை அப்படி ஓடிட்டு இருக்கிறதே ரொம்பவே ஒரு தப்பு தான். ஒரு கார் இருந்தால் வந்து நமக்கு நல்லா இருக்கும், பட் ஆனால் நம்மள்ட்ட கார் இல்லையே, ஆல்மோஸ்ட் இங்கே இருந்ததே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிவிட்டோம். ஸோ இந்த மரத்துக்கு பின்னாடி பெஸ்ட் வாட்ச் பண்ணுவோம். இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ முன்னாடி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நம்மளை பார்த்தீங்கன்னா எனிமையை பார்த்துட்டாரு, இந்த ஜாக்கெட் இருக்கான் ப்ரோ அப்படின்னு சொன்னார், பட் எனக்கு வந்து முன்னாடி ஜாக்கா அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஜாக்கான்னு தெரியல, எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு முன்னாடி ஜாக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் போய் முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் எடுக்கிறேன் ப்ரோ அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே ப்ரோ, நான் இங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீல் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. ஓகே, நம்மளால் ஃபயர் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே மார்க் விழுந்துருச்சு, எனிமி இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு கிரேட தூக்கி அப்படியே போட்டுவிட்டு அப்படியே அந்த பக்கம் மூவ் பண்ணி போகலான்னு பார்க்கல, இங்கே ஒருத்த கரெக்டாக கம்பெனி வெளியே வந்தால் அவ்வளோதான் அடிச்சு தூக்கியாச்சு. இன்னொருத்தன் ஜாக்குள்ளே இருக்கான் பார்த்தீங்கன்னா. ஓகே, நாக்காயும் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேனட் அடி வாங்கியிருக்கான் லைட்டாக. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஹிட்டு கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கான் உள்ள. இப்போ நான் போடுற கிரேனடு இந்த சேனலில் வந்து அந்த சேனல்லேயே வெளியே வந்துருச்சுங்க, இதை நான் கவனிக்கவே இல்லை. ஓகே, அந்த கிரேனட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனுக்கு நல்லா ஹிட்டு கொடுத்தோம். சேம் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அழுத்திட்டாரு, மூலம் தான் பார்த்தீங்கன்னா யூனுக்கு முடிஞ்சிட்டானுங்க. நம்ம எல்லாமே இன்னும் ஒரு 6 பேர் தான் இருக்காங்க, பட் ஆனால் ஜோனுக்குள்ளே போயணும், நம்ம அவுட் ஆஃப் தி ஜோனில் ப்ளே பண்ணிருக்கிறது ரொம்பவே தப்பு. ஸோ முன்னாடி இருக்க ஜீப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜோனுக்குள்ள தேர்டில் பக்கம் வந்துட்டோம். ஸோ தேர்டில்ட்டு இருக்க இந்த 3 ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இப்போ இனிமே இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் தெரியுதா கண்ணு முன்னாடி ஒருத்த ஓடிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போக முடியாது, கண்டிப்பாக அந்த இடத்துல நிறுத்தி உங்களை எத்தனை பேர் இருந்தாலும் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஒரு கிரேன் எடுத்து மேலே போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். ஏன்னா அந்த படிக்கட்டிட்டு தான் அவனுக்கு மேலே போய் வெயிட் பண்ணிருப்பானுங்க வந்து அடிக்கிறதுக்கு. ஸோ அந்த படிக்கட்டிட்டே போட்டேன், டக்குனு அவன் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கான். நம்மளை பார்த்தீங்கன்னா அழுத்து விட்டாரு, அதை நான் கவனிக்கவே இல்லை, பட் நல்ல லக் இருந்ததெல்லாம் தப்பிச்சிட்டோம். ஓகே, நம்மளை அழுத்து விட்டாரு. மேலே இன்னொரு ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது, மிராடோவில் வந்தவன், ஓகேவா. ஸோ நம்ம கிரேனட் வேறு போட்டு விட்டான் நம்ம டீமேட்டுக்கு, அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகி மாட்டிட்டார். ஓகே, கீழே விழுந்ததுக்கப்புறமும் அந்த புறா அவரை சுற்றி வந்துட்டு இருக்குது, அவர் திங்கிறதுக்கு பார்க்குதுன்னு எனக்கு குத்தி. ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த கேப் யூஸ் பண்ணி பார்த்தினா அவன் அடிக்கிறது இறங்கிட்டான், நாக்கு வச்சுட்டுமே தெரியுமா. இப்போ அவனை முடிஞ்சளவுக்கு ஹிட்டு கொடுத்து அவனை பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் பண்ணிவிட்டு அவன் ஓடிட்டான். ஸோ இப்போ தான் அவர் ஃபஸ்ட் நாக் ஆகிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிப்பார். இவனை முடிச்சுட்டு வந்து நம்மளால் தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கேப்பிட்டாலும் வந்து அழுத்துறது தான் பார்ப்பான். ஸோ அதனால் அவன் அடிச்சு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி முடிச்சுட்டான்னு போனேன், பட் ஆனால் தப்பிச்சிட்டான். ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிட்டான், கண்டிப்பாக கொஞ்சம் டைம் கொடுப்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரிவை பண்ணி தூக்கிவிட்ருவோம். ஓகே, குயிக் கமான் 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 நம்ம இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன், யோசிக்கிறான் கொஞ்சம். ஓகே, அந்த கேப்பை டைம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை கீழே இறக்க வைக்கிறது ஒரே வழி தான். ஸோ இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கிரேனட் கிடையாது, ஸ்மோக் மட்டும் தான் இருக்குது. இந்த ஸ்மோக்கை எடுத்து கிரேனட் மாதிரி நம்ம போடுவோம், அது கிரேனட்னு நினச்சவன் உடையிடுவான், டக்குன்னு அந்த கேப் யூஸ் பண்ணி அடிச்சிடலாம். நான் பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே போட்டோன்னே அவன் டப்புன்னு கீழே குதிச்சான், அப்படியே மூவ் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா ரைட்டில் மூவ் பண்ணிட்டு அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நாக் ஆகிட்டான். ஓகேவா, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாக்கு முழுசாக முடிஞ்ச அளவுக்கு அழுத்து விட்டுருவோம், அவன் டீமேட்டை வந்து காப்பாற்ற கூடாது. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு டைம் கொடுக்கவே கூடாது. ஸோ முழுசாக அடிச்சு விட்ருவோம். ஓகே, அவ்வளோதான்.
இன்னொரு ஃபுல் ஸ்டாப்ஸ் மட்டும் தான் இருக்குது, இன்னும் ஒருத்த மட்டும் தான் இந்த த்ரீ ஸ்டோரியில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பாப்போ இவனை எப்படி தூக்குறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. கிரேனட் இருந்தால் கூட எல்லா பக்கமும் தூக்கி போட்டு ட்ரை பண்ணலாம், பட் கிரேனடே இல்லைங்க. ஸோ எல்லா பக்கமும் ஸ்மோக்க முடிஞ்ச அளவுக்கு போட்டாச்சு. நேடு அவனே தூக்கி போட்டுட்டானா, அந்த மாலி ஏதோ தூக்கி போட்டுட்டான்றது. நெருப்பு பாருங்கள் மேலே எரியும் இப்போ. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நெருப்புலாம் எரியுது, கண்டிப்பாக அவன் இறங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ அதுக்கு இறங்கினாலும் இப்போ ஜோனுக்கு இறங்கி தான் ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் உள்ள ஜோனுக்குள்ளே போகணும், அப்டேட் ஜோனில் ப்ளே பண்ண முடியாது. போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஸ்டோரி வாட்ச் பண்ணிகிட்டே போகணும். நம்ம வாக்கில் பேக்கே மாதிரி போயிட்டே இருந்தால் பின்னாடி புடனிலேயே அவன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளை சுற்றுவான். ஸோ நல்லா பார்த்துட்டே போயிடறேன். பட் ஆனால் உள்ளே அவன் ஹீல் பண்ணிவிட்டு தப்பிச்சிட்டு இருக்கான். ஓகே, எப்படியா இருந்தாலும் சூடு தாங்க, வெளியே வந்து தான் ஆகணும், பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் பின்னாடி ஒரு ஸ்ப்ரே வருது. ஓகே, அந்த மரத்துக்கிட்ட இருந்தால் ஸ்ப்ரே வந்துச்சு. இவனுக்கு வேறு இருக்கானுங்க, நாங்கள் எல்லாமே ஒரு இன்னொரு மூணு பேர் இருக்கானுங்க. அது த்ரீ ஸ்டோரியில் ஓடத்தான், அது இல்லாமல் ரெண்டு பேர் கீழே இருக்கானுங்க நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே உடையோட தப்பிச்சு வந்துடலாம்னு பார்த்தா, பட் ஆனால் அழிச்சிடும், முடிஞ்சு அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இவனும் நான் கேந்த சவரான். அப்போது இவனோட டீம் மட்டும் தான் இன்னும் ரெண்டு பேர் இங்கே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆர்பிஜிலும் வச்சுருக்கானுங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் ஒருத்தன் வந்துட்டான், நம்மளை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அழுத்தி விட்டாரு. இன்னும் இந்த ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான், இந்த ஒருத்தன் நம்மளும் தான் சாப்பிட்றான். ஓகே, தலை லைட்டாக தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிளில் டேப் பண்ணி அடிப்பேன், பட் ஆனால் ஒரு புல்லட் கூட மேலே படாது. இந்த மாதிரிலாம் பப்ஜி மொபைல் இல்லைங்க, ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அக்யூரிட்டி அடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனை முடிச்சு விட்றலாம், அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட் ஷாட்டு கேம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ். 12 கிலோ எடுத்திருந்தோம், அவர் பார்த்தீங்கன்னா 9 கிலோ எடுத்திருந்தோம். ஸோ 9 கிலோ எடுத்திருந்தாரு, சாரி. ஸோ இப்போ இந்த கேம்பில் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைவேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ இதேமாதிரி வீடியோஸாக கண்டிப்பாக ஃபியூச்சரில் போடுவோம். போட்டால் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புறேன். அதுக்காக நீங்கள் கீழே இருக்க ரெட்டர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பிள்ளைக்கான ஆளில் பிடிச்சவங்க. இப்போ நம்ம ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் நான் வீடியோ போடலை, இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோ போட போகிறேன், பப்ஜி மொபைல் வருமா, பப்ஜி மொபைல் லைட் வருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ பேசுவோம். ஓகேவா, லெட்ஸ் கோ. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ப்ரோ நீங்கள் வீடியோ போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், பப்ஜி மொபைல் வந்து அஃபிஷியலாக நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் இருந்தேன். மற்ற சேனல்லாம் கூட வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ, நீங்கள் தான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீன் பண்ணி சொன்னீங்க. எனக்கும் டிகேடி ப்ரோக்கும் முக்கியமாக எனக்கு இந்த ரெண்டு பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ நான் வந்து எதுக்காக டிகேடி ப்ரோ சொல்கிறேன்னா, அவரும் ஏன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ணார். ஸோ அதனால தான் நானும் சொல்கிறேன், எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேன் பண்ணது வந்து நம்ம வந்து இலீகலாக போடுற மாதிரியோ அப்படின்ற மாதிரியே என் மைண்டு தோணுது. ஸோ இப்போ விபிஎன் கனெக்ட் பண்ணி எல்லாம் போடுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு அந்த சேனலை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் வந்து கண்டிப்பாக என்னோடய சேனல் லவ் பண்ணுறேன், எனக்கு வந்து சேனல் வேணும் அப்படின்ற காரணத்தினால. நான் பணத்துக்காண்டி அப்படின்னு பார்த்துருந்தா டெய்லி ஒரு வீடியோ போட்டிருந்தா ஒரு $1.5 எனக்கு மினிமம் வந்துட்டு இருந்திருக்கும். இந்த மூணு வாரமாக கிட்டத்தட்ட வீடியோ போடலன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியல, ஒர்க்கு இருந்துச்சுங்க. ஸோ அதுவரையும் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஸோ கடமைக்கு ஒரு வீடியோ கூட ஏதோ ஒன்று எடுத்து போட்டிருப்பேன் நான் பணத்துக்காண்டி போட்டிருந்தா. ஸோ நான் வந்து சேனலுக்காக தான் முக்கியமாக நான் பார்த்துட்ருக்கேன். எதுனால சேனல் போயிருமோ, சேனலுக்கு போனால் 30,000 சப்ஸ்கிரைபர் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற அந்த மெயின் நிலை தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவே போடுறதில்ல. ஸோ நிறைய பேர் மற்றவங்களாம் போடுறாங்க ப்ரோ போடுங்க அப்படி போடுங்கன்னு நீங்கள் சொல்லி ரொம்ப வற்புறுத்ததுனால தான் இந்த வீடியோ கூட இப்போ நான் போடுறேன். இப்போ இந்த வீடியோ போடுறதுனால கூட எனக்கு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் ஆனால் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், வராதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டிருக்கேன். பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து விடாமல் கேட்டதுனால தாங்க இந்த கேம்ல இல்லை கண்டிப்பாக போட்டிருக்கேன். எனக்கும் உங்களை வீடியோ போடக்கூடாது அப்படின்ற மைண்டில் இல்லை, போட்டால் ஏதோ ஆகிடுமோன்ற ஒரு பயம் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த காரணத்தில் தான் வீடியோ போட மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் லைட் மறுபடியும் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. பப்ஜி மொபைல் வரப்போகுது அப்படின்ட்டு தான் ரூமர் வந்து போயிட்டுருக்கு. அது வந்து அஃபிஷியலாக இன்னும் முக்கியமாக எனக்கு சொல்ல தெரியலங்க, கரெக்டாக எக்ஸாக்டாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வர மாதிரி நிறைய நியூஸ் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய சேனல்லையும் கூட சொல்லியிருக்காங்க, அதை வச்சு பார்க்கல வந்துடும். பட் ஆனால் பப்ஜி லைட்டு வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 600+ MB பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி தான் வந்து கேமை லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியா வருஷம். பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட்டுக்கு வேலையே இருக்காது. பப்ஜி மொபைல் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அது லோ எண்ட் டிவைஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹையர் டிவைஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மொபைல் டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து கிராஃபிக்ஸ்லாம் செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவ்வளோ கம்மியான எம்பியில் விட்டுருக்காங்க. ஸோ ஒரே பப்ஜி தான் எதுவுமே இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு பப்ஜி நம்ம வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு நானும் விபிஎன் ட்ரை பண்ணி இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஓகேவா, பை.